Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல லூப் செயின் ஸ்டிட்ச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது வந்து நம்ம பேக் செயின் ஸ்டிட்ச் வந்து பாத்துறோம். சேம் அதே மாதிரி வரும். ஆனா வந்து நமக்கு இந்த ஸ்டிட்ச் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டிட்சும் வந்து நமக்கு கம்மியாகும். ஸ்டிட்சோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும் உங்களுக்கு. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட் லைன்ல வந்து போட்டு காட்டுறேன். நம்ம இந்த ஸ்டிட்ச் வந்து அவுட்லைனுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கிறேன். நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கோல்டு சரி எடுத்திருக்கேன். கோல்டு சரி எடுத்து எண்ட்லேருந்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சரியை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா சில்க் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அயன் நீடில் தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் துளிர் நீடில் யூஸ் பண்ணால் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு எப்பவும் போல் ஒரு செயின் எடுத்துட்டு அங்கேருந்து இன்னொரு செயின் எடுப்போம். பேக் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ஃப்ரண்டில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் பேக்கில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வருவோம். இதுக்கு வந்து குட்டி லாக் போட தேவையில்லை. அப்படியே வந்து ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறோம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு செயின் போடுறோம். அந்த செயின் போட்டுட்டு ரிவர்ஸில் அப்படியே நீடில் திருப்பி அந்த செயின்குள்ளவே வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். பாருங்கள், நம்ம பண்ணுறதை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு செயின் போடுறோம். அந்த செயின் போட்டுட்டு ரிவர்ஸில் மறுபடியும் அந்த செயின்குள்ளவே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த செயின் ஸ்டிச்சோட ஷேப் வந்து மாறும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் அந்த நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரியும் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறோம். நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா நம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து, அதாவது நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் சொல்லிவிட்டு நமக்கு இருக்கும் ஒரு பிளேலிஸ்ட்டு. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டே போட்ட கிளாஸில் இருந்து மெட்டீரியல்ஸ் வீடியோ, என்னென்ன ஸ்டிச்சஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம், எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து அதில் இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நீங்கள் பண்ணுற ஒர்க்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நான் கிளியர் பண்ணுவேன். அதில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்லேயே வந்து உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேளுங்க. இப்போ சேம் மெத்தடில் வந்து நான் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு வரேன். நம்ம இது ஃபில்லிங் கூட யூஸ் பண்ணலாம். ஃபில்லிங்லாம் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். நார்மல் செயின் ஸ்டிச் வந்து ஃபில்லிங் கற்றுக்கிட்டால் போதும். இந்த ஃபில்லிங்லாம் கூட நம்ம வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபில்லிங்க்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம த்ரெட்டு வாங்கும்போது வந்து குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஜரி த்ரெட்லேயுமே எந்த த்ரெட் வாங்கினாலும் குவாலிட்டியான த்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்கள், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போது ஃபினிஷ் பண்ணும்போது சேம் அதே மாதிரி கொண்டு அந்த செயின் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் முடிக்கும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலுமே நம்ம வந்து லாக் ஸ்டிச் போடணும், அதை மறந்துடாதீங்க. நம்ம ஒரு ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லுவேன். இந்த ஸ்டிச்சை கூட நீங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட் அவுட்லைன் மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபில்லிங்லாம் வந்து நம்ம ஃபில்லிங் கிளாஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதாக ஒரு அவுட்லைனாக கொடுத்து பாருங்கள். நம்ம அந்த மாதிரி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து த்ரெட் ஹேண்ட்லிங்கும் வரும், நீடில் ஹேண்ட்லிங்கும் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் தான். எப்போவுமே வந்து சில்க் த்ரெட் எடுக்கும்போது டபுள் த்ரெட் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து டபுள் த்ரெட்டில் வந்து தான் ஸ்டிச் பண்ணணும் சில்க் த்ரெட்டை. உங்கள்கிட்ட ஒரு கலரில் ஒரு த்ரெட்டு தான் இருக்குன்னா நீங்கள் வந்து பாபிலில் சுற்றி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே த்ரெட்டை வாங்கும்போது, அதாவது இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் த்ரெட் வாங்குறீங்கன்னா சேம் கலரில் டபுள் த்ரெட் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சிங்கிளாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
பாபின்லேயும் சுற்றி எடுக்கணும். அதனால் நீங்கள் வாங்கும் போதே டபுள் த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து நீங்கள் மேக்ஸிமம் கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பிங்க்கு, ரெட்டு, மெரூன், க்ரீன், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி த்ரெட்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது த்ரெட்டும். இப்போ நம்ம சேம் ஜரியில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஜரியில் போட்டதுக்கும் சில்க் த்ரெட்டில் போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இதே சேம் ஸ்டிச் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும், நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடுவீங்க. நம்ம பண்ணுற ஸ்டிச்சு வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பண்ணுறது தான் வந்து எப்போவுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே, அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி தான் வந்து லாஸ்ட்டு செயின் போட்டுட்டு அந்த செயின்குள்ளே மறுபடியும் ஒரு லூப் எடுத்துட்டு அவுட் வெளியே வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு வந்து லாக் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.